ஸ்டெர்லைட்ட போடுறதுக்கு ஸ்டெர்லைட் போட நடத்துனாங்க இல்லையா, அதுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வந்ததாக ஆளுநர் சொல்லியிருக்காரு. இதற்கு திமுக வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கு. அது உண்மையா நடக்கிறது என்ன? ஏன்னா வெளிநாட்டுல இருந்து திமுக தான் பணத்தை வாங்கிடுச்சுன்னு ஆளுநர் சொன்னாரா? சொல்லியே அவர் அப்படி சொல்லியே வெளியிருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்றாரு. போராட்டம் நடத்துறதுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துன்னு தான் ஆளுநர் சொன்னாரு. திமுகவுக்கு பணம் வந்துன்னு அவர் சொல்லல. சொல்ல இவங்க ஏன் அப்ப குதிரைக்குள்ள இல்லைன்னு குதிக்கிறாங்க? வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து நிறைய பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூடங்குளம் போராட்டம் அணுகுறை போராட்டத்துக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வந்திருக்கு மன்மோகன் சிங்கே சொன்னாரு. கூடங்குளம் போராட்டம் மாதிரிதான் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம், அதாவது தமிழ் இந்தியாவுக்கு தேவையான காப்பர். காப்பர்னா இப்போ எல்லா ஒயர்லேயும் உள்ளே இருக்கு பாருங்க, அதுதான் காப்பர். எலக்ட்ரானிக் சொம்பு ரொம்ப முக்கியம். அதில் 40 விழுக்காடு காப்பர் வந்து சீனாவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஸ்டெர்லைட் ஆலை துவக்கப்பட்டது. 40 விழுக்காடு காப்பர் நமக்கு தேவையானது இந்த ஸ்டெர்லைட் ஆலையில இருந்து தான் கிடைச்சது. சீனாவிலிருந்து நம்ம வாங்கல. அப்ப சீனாக்காரன் என்ன பிளான் பண்ணா, நம்மகிட்ட ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப வாங்குறது இல்லை, என்னன்னு பார்த்தான். ஸ்டெர்லைட் ஆலை அதை மூடுறதுக்கு உள்ள வேலையை பார்க்கணும். சீனாக்காரன் இங்க வந்து தகராறு பண்ண முடியுமா? நமக்கு தெரிஞ்சிடும்ல, தொடப்பு கட்டையை தூக்கிடுவோம்ல. நமக்கு தெரியாம பண்ணணும்னா எப்படி பண்றது? அப்ப நம்மகிட்ட இருக்க ஆளுங்களையே அவன் பிடிச்சான். அதான் துட்டு கொடுத்தா கத்துறதுக்கு தான் ரெடியா இருக்கானுங்களே நம்ம ஆளுங்க. இப்ப அதிமுக ஆட்சியில நிறைய பேர் கத்துனான். அந்த ஜோதிகா உட்பட சிவகுமாருங்க குடும்பம் அதிமுக ஆட்சியில துட்டு கொடுத்தா பேசுறவங்க அவங்க எல்லாம். அப்ப காசை வாங்கிக்கிட்டு இந்த ஆலையினால தீங்கு, அதனால புற்று நோய் வந்துடுச்சு. புற்றுநோய் புள்ளி வரத்தை பார்த்தா தூத்துக்குடி கடைசியில் இருக்கு. கடைசியில் இருக்கு. அது இது வருது, அதை மூடிடுங்க, இதை மூடிடுங்க அப்படின்னு கலெக்டருக்கு தீ வைக்க போனான். கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டரை அப்படியே ஆஃபீஸோட கொளுத்துறதுக்கு திட்டம் போட்டான். அதனால தான் துப்பாக்கி சூட்டு நடந்துச்சு. துப்பாக்கி சூடு நடந்துச்சு. மூடணும் மூடணும்னு கோர்ட்டுக்கு போனான், மூடிட்டான். மூடினது சைனா. இப்போ அந்த 40% காப்பரை சைனாவிலேருந்து தான் வாங்குகிறோம். வேறு வழி வாங்க வைக்கிறதுக்காக மூடினாங்க. அப்போது அவங்க சைனாக்காரன் பணத்தை கொடுத்தான். இங்கே இருக்கவையும் போராட்டத்தை பண்ணனான். அப்போ அவன் பணத்தை யாருக்கு கொடுத்துருப்பான்? போராட்டம் பண்ணுறவனுக்கு கொடுத்துருப்பான். இவன் வாங்கி அப்படி கொடுத்துருப்பான். யாரோ போராட்டம் பண்ணவன் சர்ச்சில் இருந்து தான் அந்த ஊர் உள்ளமே கிளம்பிச்சு. ஆனால் இப்போ திமுக பேசுகிறத பார்த்தா அந்த பணத்தை வாங்கி விநியோகம் பண்ணது அந்த ஒருத்தன் இருப்பான். இடையில இடைத்தரகர் ஒருத்தன் இருப்பான். அந்த இடைத்தரகரே திமுக தானோங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா ஆளுநர் வந்து வெளிநாட்டில் இருந்து பணம் செலவு பண்ணி இந்த ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடிட்டாங்கன்னு தான் சொன்னாரே ஒழிய திமுகவை அவர் சொல்லலை. இவனால இருக்க முடியல. வாங்கி பண்ணது நம்மளாச்சே, ஆளுநர் நம்மளை தான் சொல்றாரு. இவனே நினைச்சுக்கிறான். நினைச்சுக்கிட்டு திமுகங்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால என்ன ஒரு சந்தேகம் இப்போ விளக்கத்துக்கு வருதுன்னா, இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக சீனாவில் இருந்து பணம் வாங்கி போராட்டத்தை நடத்தியது திமுகவா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுக்கு திமுக தான் பதில் சொல்லணும்.